மிக பழமையான ஆலை. அந்த ஆலயத்து தேவாரத்தை தான் பாடினோம், தூங்கானை மாடம் சென்று தொழுமின்களே அப்படின்னு திருஞான சம்பந்தர் பாடுறார். அப்புறம் திருநாவுக்கரசரும் இந்த தலத்து எம்பெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்றார், நான் ரொம்ப காலம் சமண மதத்துல இருந்துட்டேன், சமணர்களுக்கு எல்லாம் சேவை செஞ்சு இந்த உடம்பு பாவத்தை சுமக்கிறது, உன் நாமத்தை சொல்லி திருநீர் பூசி உன் தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணி என்னுடைய அந்த அந்த துஷ்டமான பெயர் சமண மதத்துல ஒரு காலம் இருந்தான் அப்படிங்கிற அந்த பெயர் போறதுக்காக நான் தலந்தலமா வந்து உன்னை தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன், என் உயிர் உனக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன், அங்கத்தை மண்ணுக்காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து அப்படின்னு நான் என்னுடைய பாடல்ல பாடிட்டேன். ஆனா இந்த உடம்ப சாசனம் ஆக்கிக்கணும் இல்லையா, அதுக்கு பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம், இறைவா உன்னுடைய திருவடிக்கு ஒரே ஒரு விண்ணப்பம், உனக்கு விண்ணப்பம்னு சொல்லல, உன் திருவடிக்கு ஒரு விண்ணப்பம், என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல், என் உயிரை காக்கிறதுக்கு உனக்கு இஷ்டம்னா, மின்னாரும் மூவிலை சூலம் என் மேற்பொறி, என்னுடைய தேகத்து மேல திருசூலத்தை பொறிக்கணும், ஒரு திருசூலத்தை நீ பொறிச்சிட்டேன்னா இது உன்னோடதுன்னு ஆயிடும். சிவாலயத்துல எங்க போனாலும் என்ன அப்படின்னு அஸ்திர தேவர்னு ஒருத்தர் வருவார், திருசூலம் அதான் அடையாளம், அது சிவனுக்கு சொந்தமானது. ஒரு சூலம் இருந்ததுன்னா அது சிவனுக்கு சொந்தமானது, அம்பாளுக்கு சொந்தமானது. அப்படி மின்னாரும் மூவிலை சூலம் என் மேல் பொறி, தேவு கொண்டல் துன்னார் கடந்தை தூங்கானை மாடத்து சிவக்கொழுந்தே. சிவக்கொழுந்தீஸ்வரர்ங்கிற பேர் இந்த சுவாமிக்கு உண்டு. பெண்ணாகடத்து பெருங்கோயிலுடான் பிரளயகாலேஸ்வரர் சிவக்கொழுந்தீஸ்வரர், இன்னொரு பேர் உண்டு கைவழங்கீஸ்வரர், வெட்டின கையை திருப்பி கொடுத்தார், அந்த சரித்திரத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்படியெல்லாம் இவர் திருநாவுக்கரசர் பாடினவண்ண ஒரு பூதம் சிவகணம் அங்கிருந்து வந்தது, வந்து திருநாவுக்கரசரை வணங்கி நின்று பரமேஸ்வரன் உங்களுடைய தேகத்து மேல இந்த சூலத்தை பொறிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி அவருடைய ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் வலது பக்கமும் சூலமும் இடது பக்கம் நந்தியம்பெருமானுடைய திருமேனியையும் பொறித்து அனுகிரகம் பண்ணிட்டு பரமேஸ்வரனுடைய அனுகிரகம், நீங்கள் பரமேஸ்வரனுக்கு உங்களுடைய திருமேனியில சூலமும் ரிஷபமும் பொறிச்சதுனால நீங்கள் சிவபெருமானுடைய திருவடிக்கு ஆட்கொண்டே அப்படிங்கிற சாசனம் பண்ணியாச்சு உங்களை அப்படிங்கிறதுனால பரமேஸ்வரன் அவரை தேகத்தோட எடுத்துட்டார் அப்படின்னு திருப்புகரோட ஐக்கியமான அப்படி ஆச்சரியமான பதிகங்கள் இருக்கிற ஸ்தலம். கலிக்கம்ப நாயனார் சரித்திரத்துக்கு நேர போகலாம், 10 பாடல்கள் தான் இருக்கு, ஆனாலும் இந்த க்ஷேத்திரத்துடைய மகிமையை சொல்லணும்.